நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 10 ஜனவரி 2024. இன்னைக்கு நம்ம ஆப்ஷன்ஸ்ல ஒரு ட்ரேடிங் பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஹெஜிங்ல வந்துட்டு ஒரு லைவ் டெமோஸ் போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. அதனால இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டியில ஹெஜிங்ல வந்து ஒரு லைவ் ட்ரேட் பார்க்கலாம். நம்ம வந்துட்டு கால் அண்டு புட் ரெண்டையுமே வந்துட்டு பை பண்ணி ஹோல்டு பண்ணும்போது அது எந்த மாதிரியான ரிசல்ட் வருது அப்படின்றத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஸோ அது எந்த மார்க்கெட்டில் பயன்படுத்தணும், அது பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றதையும் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால நம்ம இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு ஹெஜிங் ட்ரேட் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்களும் என்னை போலவே ட்ரேடிங்கை துவங்கணும் அல்லது இது போன்ற ஸ்ட்ராட்டஜி ஹெஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே பயன்படுத்தணும் அப்படின்னா அதற்கு ஒரு டிமாட் அக்கௌண்ட் இருப்பது அவசியம். அந்த டிமாட் அக்கௌண்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 0501 அப்சாக்ஸ் மற்றும் மேலிஸ் குழுவோடது உங்களுக்கு தேவையான ப்ரோக்கரேஜ் எதுவோ அதோட லிங்க்கை செலக்ட் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே டெஸ்கில் கொடுத்துருக்க இந்த டெலிகிராம் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ கால்ஸை பயன்படுத்தி உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் சிறிய அளவிலான லாபங்கள் சம்பாதித்துக் கொள்ள முடியும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கால்ஸை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி ட்ரேடிங் தமிழா டெலிகிராம் சேனலில் நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட் லைன்ஸ் எங்கெங்கே ஃபார்ம் இருக்குன்றதை நான் மார்க் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த லெவல்ஸை வந்து உங்கள் சார்ட்டில் அப்ளை பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்துக்க முடியும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த சேனலையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நேற்று நிஃப்டி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு எக்ஸாக்டாக வந்துட்டு சப்போர்ட் லெவல் 1 வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து கேண்டில் வந்து ரிவர்ஸில் ஆயிடுச்சு கால் சைடில். ஸோ அந்த மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ண முடியாமல் அங்கேருந்து திரும்பவும் டவுன் சைடில் வந்துட்டுருக்கு சரிங்களா. இன்றைக்கி லோ ரேஞ்சாக பிரேக் பண்ணுச்சுன்னா நீங்கள் சப்போர்ட் லெவலுக்கு வரைக்கும் போகின்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்துட்டீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு கால் சைடில் போயிட்டு இப்போ அந்த மூவிங் ஆவரேஜ் கிட்ட ரிவர்சல் ஆகிட்டு இருக்குது சரிங்களா. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்ற பார்த்து நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் ஒரு ஹெஜ்ஜிங்கை பயன்படுத்தி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கால் சைடில் போகுமா அல்லது புட் சைடில் போகுமா அப்படின்ற கவலை உங்களுக்கு வேண்டியதில்லை. அதாவது ஒரு வால்டைல் மார்க்கெட் இன்னைக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு ஹெஜ் ட்ரேட் பண்ணலாம். அதாவது கால் சைடில் ஒரு லாட்டு புட் சைடில் ஒரு லாட் அந்த மாதிரி நீங்கள் ஹெஜ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வால்டைல் மார்க்கெட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் இல்லாமல் ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இப்போ அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறத விட அதை நம்ம பண்ணி காட்டிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பேங்க் நிஃப்டி 47200 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 86 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. அதேமாரி 47300 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 94 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்குது. கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ரெண்டு பொசிஷனுமே நம்ம ஹெஜ் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம் ஓகேங்களா. ஓகே இப்போ நான் புட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு பை பண்ணிக்கிறேன். மொத்தமாக வந்து ஒரு 6 லாட் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அதாவது எங்கிட்ட இருக்கிற ஃபண்டுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஹெஜ் பண்ணி ட்ரேட் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு 20 கிலோ நம்ம அமௌண்ட் வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 6 லாட் மட்டும் நான் பை பண்ணிக்கிறேன். ஓகே பை பண்ணியாச்சு. உடனே டக்குன்னு நம்ம அதே மாதிரி கால் போசனையும் நம்ம எடுத்துக்கலாம். இதுலேயும் ஒரு 6 லாட் நான் பை பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அந்த ஹெஜ்ஜிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம பேஸ்கெட் ஆர்டரை பயன்படுத்தி பை பண்ணலாம். ஸோ அது வந்து நான் வேணால் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேஸ்கெட் வீடியோ பற்றி நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இருந்தாலும் இப்போ வந்து ஜஸ்ட் பெரிய அளவில் மூவ்மெண்ட் இல்லாதனால தான் நார்மலாகவே நான் ஆர்டர் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன் சரிங்களா. ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி ஹெஜ்ஜிங் பண்ணுறது வந்து பேஸ்கெட் ஆர்டரில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஓகேங்களா. ஓகே இப்போ வந்துட்டு நம்ம டார்கெட் எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா கால் சைடில் போச்சுன்னா அந்த R1 லெவல் அண்ட் புட் சைடில் வந்துன்னா அந்த சப்போர்ட் லெவல் 1 வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். ஸோ இந்த லெவல் ரீச் ஆச்சுனாவே நமக்கு ஒரு ரீசனபிளான ப்ராஃபிட் வரும். அதாவது புட் சைடில் ப்ராஃபிட் வரும்போது கால் சைடில் லாஸ் ஆகும், கால் சைடில் ப்ராஃபிட் வரும்போது புட் சைடில் லாஸ் ஆகும். ஒரு வால்டைல் மூவ்மெண்ட் அப்படின்றப்ப அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீமியம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அந்த பெட்வீன் கேப்பில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடியதை ப்ராஃபிட் சரிங்களா. மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னாவே தெரியும் பெரிய அளவு மூவ்மெண்ட் இல்லை, ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் ஸ்லோ மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆப்ஷன்ஸ் பையிங்கில் ஹெஜ் பண்ணீங்க அப்படின்னா கம்பல்சரி 2% லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு வால்டைல் மார்க்கெட்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஹெஜ்ஜிங்கில் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் சரிங்களா. கம்பல்சரி வால்டலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியம். வால்டைலிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் ஹெஜிடேட் பண்ணுறது வேஸ்ட்டு. நல்லா வால்டைல் மூவ்மெண்ட் இருந்ததுன்னா ஒரு சைடில் பாசிட்டிவ் ஒரு சைடில் நெகட்டிவ் வந்து ஓவரால் நமக்கு ப்ராஃபிட்டில் வந்துடும் சரிங்களா. ஸோ இதுவே வந்து கன்சல்டேட் மார்க்கெட்டாக இருந்தது அப்படின்னு ரெண்டு சைடுமே நமக்கு நெகட்டிவில் போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து அதிகப்படியான லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அது வால்டைல் மார்க்கெட்டாக அல்லது கன்சல்டேட் மார்க்கெட்டாக அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் டிஃப்ரெண்ட் இருக்குது, ஒரு 10 லாக் வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால. ஸோ இன்றைக்கி ஒரு வால்டைல் மூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு மூவ்மெண்ட் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கால் சைடில் மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. ஒரு 1500 வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்துட்டு இந்த கால் போசனில் வந்துட்டு ஒரு 230 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு சரிங்களா. அதனால் வந்து நான் 230 வந்துட்டு டார்கெட் போட்டுடுறேன்.
ஸோ 230 வந்து டார்கெட் பிளேஸ் பண்ணிட்டு இப்போ அந்த புட் சைடில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்போ அந்த 230 வந்து டார்கெட் ஹிட் ஆகுதோ அப்போ மார்க்கெட்லேயே வச்சு இந்த புட் பொசிஷன் நான் க்ளோஸ் பண்ணிடலான்ற மாதிரி நான் வெயிட் பண்ணுறேன், சரிங்களா? இது வந்து ஜஸ்ட் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த லெவல் போகுன்றனால நான் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறேன். ஆனால் இது இல்லாமல் நீங்கள் ரெண்டு பொசிஷனுமே வந்துட்டு ஒட்டுக்காக க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பொசிஷன்ஸில் போயிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு நான் சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. பொசன்ஸில் போயிட்டு இந்த ரெண்டு காலமும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு எக்ஸிட் 2% கொடுத்தீங்க அப்படின்னா, ஒரு 2 ரூபா ப்ராஃபிட் இருக்கும்போது டக்குன்னு எக்ஸிட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 2000 ரூபா ப்ராஃபிட் உங்களுக்கு புக் ஆயிரும், சரிங்களா? ஸோ அதனால் இப்போ வந்துட்டு ஒரு ஹெட்ஜிங் ட்ரேடில் வந்து ஒரு 2000 ரூபா ப்ராஃபிட்டே உங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரினா இந்த இடத்துலயே நீங்கள் மார்க்கெட்லேயே வச்சு ரெண்டாயிரமே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம், சரிங்களா? ஒரு பிகினராக ட்ரேட் பண்ணுறீங்க, ஒரு ரிஸ்க் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஹெட்ஜிங்கில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். சின்னதாக ஒரு வால்டைல் மூவ்மெண்ட் கிடைச்சாலும் கூட போதும், ஒரு 1000-2000ங்கிறது நீங்கள் ஈஸியாக ரெகுலராக ப்ராஃபிட் புக் பண்ண முடியும், சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கேண்டில் ரிவர்ஸில் ஆயிருச்சு. ஸோ இதில் ஒரு ரிஸ்க்கு, அதாவது எங்கே என்ட்ரி ஆகணும் எங்கே எக்ஸிட் ஆகணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வால்டைல் மூவ்மெண்ட் ஸ்லோ ஆயிடுச்சு அப்படின்னாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், அந்த வால்டைல் வந்து எப்பவும் இருந்துகிட்டே இருக்கணும், அது ஒன் சைடாக இருக்கணும். ஒன் சைடாக வால்டைல் இருந்தனா ஓகே, ரெண்டு சைடுமே மாறி மாறி வால்டைல் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா, அதாவது 200 பாயிண்ட் கால் சைடில் போயிட்டு உடனே 200 பாயிண்ட் புட் சைடில் வந்தாலும் கூட நமக்கு லாஸ் தான் கண்டிப்பாக ஆகும். ஒன் சைடு மார்க்கெட்டாக இருந்தது அப்படின்னா அந்த ஹெட்ஜிங்கில் வந்து நம்மளால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 4 ரூபா வரைக்கும் லாஸ் வந்துருச்சு. ஸோ இதை சொன்னேன், ஸோ இதான் காரணம், அதாவது நம்ம எதிர்பார்த்த அந்த R1 லெவல் அண்ட் S1 லெவல் ரெண்டுமே ரெண்டு சைடுமே போக கூடியது, ஒரு ரேஞ்சுக்குள்ளே இந்த மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நான் இப்போ நான் காட்டுறேன், பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கன்சல்டேட் வந்து அழகாக தெரியும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த ரேஞ்சை தாண்டி உடச்சி மேலேயோ அல்லது கீழேயோ போனால் தான் ஒரு வால்டைல் மூவ்மெண்ட் வரும், அந்த இடத்துல நமக்கு ப்ராஃபிட் வரும், சரிங்களா? ஸோ இந்த ரிஸ்க்கு ஒரு கன்சல்டேட் மார்க்கெட்டில் நீங்கள் எடுக்கும்போது ரெண்டு சைடுமே ஆட்டோமேட்டிக்காக லாஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த ரெண்டு சைடுமே லாஸ் ஆகும்போது உங்களுக்கு லாஸ் அதிகப்படி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? அதனால் வந்து கம்பல்சரி நீங்கள் ஒரு வால்டைல் மார்க்கெட்டில் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும், ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பொசிஷன் என்ன ஆகுதுன்றதை பார்த்துட்டு நான் வீடியோ கன்னியூ பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டைம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 3 மணி ஆச்சு, நான் அந்த பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓவரால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் மூவ்மெண்ட்டு ஆனது, ஓகேங்களா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ புட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4400 ரூபாயும் அண்டு கால் சைடில் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட்டும் புக் பண்ணியிருக்கோம். ஓவரால் லாஸ் பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் இருக்குது. அதாவது ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்தனால காலாகட்டும் புட்டாகட்டும் டைம் வேலையை வந்துட்டு குறையும். டைம் வேலையை குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரெண்டு பொசிஷனுமே லாஸ் ஆகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சடன் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புட் போச்சு, இருந்தாலும் கூட நமக்கு ப்ரீமியமும் பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ இந்த சடனாக ஒரு புட்டு போகவும் இந்த ப்ரீமியமோட லாஸ் வந்து கொஞ்சம் நமக்கு ரெடியூஸ் ஆச்சு. ரெடியூஸ் ஆனதுமே அங்கேருந்து சடனாக வந்துட்டு கால்சியில் ஒரு ரிவர்சல் மூவ்மெண்ட் கொடுக்கவும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா டக்குனு இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதாவது இந்த ஏரியாவில் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் எடுக்கலாமான்ற மாதிரி நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்தாலும், அதாவது இந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரேட் எடுக்கலான்ற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவும் கிடைக்கல. ஸோ அதனால் வந்துட்டு நான் முடிச்சிட்டேன். ஒரு ஹெட்ஜிங்கை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்ன அட்வான்டேஜ்னு தெரிஞ்சுக்கணும், என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் நான் ஆப்பர்ச்சுன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் வந்திருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் நீங்கள் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னமும் இதை விட அதிகப்படியான லாஸ் தான் வந்திருக்கும். ஐ திங்க் வந்துட்டு ஒரு 8000-10000 வரைக்கும் லாஸ் வருவதற்கான சான்சஸும் இருக்குது, ஓகேங்களா? அதாவது இந்த கால் போர்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த ரேஞ்சுக்கிட்டே இருந்தாலும் கூட ஒன் சைடு புட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 0 ஆயிரும். அப்போ நம்ம அந்த புட் போர்ஷனில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் எல்லாமே லாஸ் ஆக தான் செய்யும், சரிங்களா? அதுக்கு ஈக்குவலாக வந்து இந்த இடத்துல ப்ராஃபிட் இருந்தால் தெரியாது, ஆனால் ப்ராஃபிட் இல்லாதனால நமக்கு கம்பல்சரி லாஸ் தான். அதாவது ஒரு வால்டைல் மார்க்கெட் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு R1 லெவல் அல்லது ஒரு சப்போர்ட் 1 லெவல் வரைக்கும் ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கிடச்சிருந்தது அப்படின்னா நம்ம ஒரு 5 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் ஈஸியாக நம்ம மேக் பண்ணியிருந்திருக்கலாம். ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 2 ரூபா வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் வந்தது. அந்த வால்டைல் மூவ்மெண்ட் அப்படியே கண்ணி ஆயிருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான ப்ராஃபிட் மேக் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் வால்டைல் மூவ்மெண்ட் கண்ணி ஆகாமல் அது ஸ்லோவாயிட்டதுனால நம்ம லாஸ் பண்ண வேண்டியதாயிருச்சு, சரிங்களா? ஸோ ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் 4 ரூபா அப்படிங்கிறது ஒரு மேஜர் லாஸ்ன்னே சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு லாஸ் வருது அப்படின்னா ஒரு வால்டைல் மார்க்கெட்டில் இதே அளவுக்கு நம்மளால் ப்ராஃபிட்டும் மேக் பண்ண முடியும். அதற்கு கம்பல்சரி ஒரு வால்டைல் மார்க்கெட்டாக இருந்தால் மட்டும் போதுங்க, சரிங்களா? ஸோ இன்றைக்கி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சத்துக்கு மேலே வந்து டிஃபரன்ஸில் இருந்தது. ஸோ ஒரு வால்டைல் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் ட்ரேட் எடுத்தேன். அப்புறம் டைம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு கால் சைடில் அதிகமாகி ரெண்டுமே ஈக்குவல் ஆயிருச்சு, சரிங்களா? ஸோ டைம் ஆக ஆக கால் அண்டு புட்டு ரெண்டு சைடுமே வந்து ஓஐ வந்துட்டு
ஒரே மாதிரி வந்துட்டதுனால உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே போக ஆரம்பிச்சிருச்சு, அதிகமாக ஒன்றும் மூவ்மெண்ட் ஆகலை. அதனால் நம்ம இந்த பொசனை க்ளோஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு எக்ஸ்பிரி, அதனால் நம்ம இன்னைக்கு கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். இதுவே வந்து நம்ம அடுத்த வாரத்தோட கான்ட்ராக்ட் எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம ஹோல்டு பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நாளைக்கு ஒரு கேப் டவுன்லேயோ அல்லது கேப் அப்லேயோ மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இந்த லாஸ் ஆன அமௌண்ட் வந்துட்டு ரெக்கவர் ஆயிரும், சரிங்களா? ஆனால் இன்றைக்கி எக்ஸ்பிரி டே அப்படின்றனால நம்ம க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணி கூட ட்ரை பண்ணலாம். அதாவது இன்றைக்கி ஒரே நாளுக்கு நீங்கள் ட்ரேட் எடுக்காமல் ஒரு வார கான்ட்ராக்டோ இல்லை ஒரு மாத கான்ட்ராக்டோ எடுத்தும் கூட ட்ரேட் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுடைய கேபிட்டல் வந்து பெருசாக ஒன்றும் பாதிக்காது. அந்த கேபிட்டல் அப்படியே இருக்கும், ஒரு ரீசனபிளான ப்ராஃபிட் வந்து வரும்போது மட்டும் டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டா மட்டுமே போதுமானதை நான் சொல்லுவேன், சரிங்களா? ஸோ இன்னைக்கு இந்த லைவ் ட்ரேட்ஸ்லேருந்து ஒரு சில விஷயங்கள் கற்றுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் எப்போவுமே வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் தெரிஞ்சுக்கிறத விட டிஸ்அட்வான்டேஜ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறத ரொம்பவுமே நல்லது. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதைத்தான் நீங்கள் பார்க்கணும், சரிங்களா? ஸோ அதனால் வந்து கம்பல்சரி ஒரு வால்டைல் மார்க்கெட்டில் ஆப்ஷன்ஸ் பையிங் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஒரு கன்சல்டேட் மார்க்கெட்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் ஆகும். கன்சல்டேட் மார்க்கெட்டுக்குன்னு நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்குது, அது ரொம்ப இன்னும் நான் நம்முடைய சேனலில் வந்துட்டு வீடியோஸாக போட்டிருக்கேன். ஸோ அந்த சேனல்ஸை ஃபாலோ பண்ணி அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்சல்டேட் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் எடுக்கணுன்றத உங்களுக்கு தெரிய வரும், சரிங்களா? ஸோ அந்த ஹெஜிங் ட்ரேடில் வந்து நான் கொஞ்சம் மேக்ஸிமம் ஆறு லாட் எடுத்தனால நமக்கு கொஞ்சம் லாஸ் அதிகப்படியாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் லாட் எடுக்கும்போது ப்ராஃபிட்டாக லாஸ் வந்து இந்த அளவுக்கு கூட வரத்தை செய்யும். ஸோ இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, இது வரக்கூடிய நாட்களில் நம்ம ஈஸியாகவே ரெக்கவர் பண்ணிட முடியும். இதுவே வந்துட்டு ஒரு நேற்றைய வால்டைல் மார்க்கெட்டில் இந்த ரேஞ்சில் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒரு அருமையான ப்ராஃபிட் நமக்கு கம்பல்சரி வந்திருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு வால்டைல் நம்ம எதிர்பார்த்தோம், வால்டைல் இல்லாதனால நம்மளால் ப்ராஃபிட் புக் பண்ண முடியல, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த லாஸை நம்ம ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ அந்த வீடியோ பதிவில் நான் கொடுத்த ஒரு சில தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மட்டும் நம்முடைய வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.